ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து நம்ம சேனலில் த கிரேட் ஷாமன் காடோஷிம் அப்படின்ற ஒரு கொரியன் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக 12 எபிசோட்ஸ் இருக்கு. டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு நம்ம 2 எபிசோட்ஸே பார்க்கலாம். ஸ்டோரி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல தலைமுறைகளாக ஒரு ஃபேமிலி யாராவது ஒருத்தரோட உடம்புல கோஸ்ட் பூந்துருச்சுன்னா அதை அவங்களோட உடம்புலேருந்து வெளியெடுக்கிறது, தொல்லை பண்ணுற கோஸ்ட் எல்லாத்தையும் பிடிக்கிறது அப்படின்ற மாதிரியான வேலையை பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் தான் நம்ம ஹீரோயினும் இருக்கா. ஆனால் இவளுக்கு இந்த பேய் ஓடுற வேலையில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. சொல்லப்போனால் தான் ஒரு மந்திரவாதி அப்படிங்கிற அந்த விஷயத்தை வெளியே சொல்றதுக்கு ரொம்பவே கூச்சப்படுவா. இந்த மாதிரி இருக்கும்போது இவ வேற ஒரு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறா. அப்போ அந்த இடத்துல சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாகுறாங்க. இதனாலனா அங்க இருக்கிற கோஸ்டால இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயினும் அதை தடுக்கிறதுக்காக வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இவளோட பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுவும் நம்ம ஹீரோவோட சேர்ந்து. அந்த கோஸ்ட் எல்லாம் எதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ கொல்லுது, இவங்க எப்படி அதோட சண்டை போடுறாங்க அப்படிங்கறத பயங்கர அட்வென்ச்சர், ரொமான்ஸ், ஃபேண்டசின்னு சொல்லி கலந்து காட்டிருப்பாங்க. ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணா இருக்கா. அப்ப இவளோட பாட்டி என்ன பண்றாங்கன்னா, இவளை கூட்டிட்டு வேக வேகமா எங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா, அங்க ஒரு பில்டிங்க்கு மேல ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் சூசைட் பண்றதுக்காக நின்றுகிட்டு இருக்கான். அவன் வேணும் பண்ண கிடையாது, அவனுக்குள்ள இருக்க அந்த கோஸ்ட் தான் அந்த மாதிரி பண்ண வைக்குது. சோ இதனாலதான் நம்ம ஹீரோயினோட பாட்டி அவனை எப்படியாவது அந்த கோஸ்ட் கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு வேகமா வந்திருக்காங்க. இந்த நேரத்துல அந்த பையனும் அவனோட கான்சியஸ்க்கு வந்துட்டான். அடேங்க அப்பா, என்ன இவ்வளவு ஆயிட்டு இருக்கு, அம்மா நான் எப்படி இங்க வந்தேன், ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் கதறிட்டு இருக்கும் போது இவனோட அம்மா இவனுக்கு கால் பண்ணி, டேய் எங்கடா இருக்க, ஸ்கூல் விட்ட வீட்டுக்கு போக மாட்டியா, ஒரு வேலை எப்பயும் போல இப்பயும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த கோஸ்ட் மறுபடியும் இவனோட உடம்புக்குள்ள வந்துருது. அது மட்டும் இல்லாம இவன்கிட்ட பேசிட்டு இருந்த இவனோட அம்மாவும் இந்த பில்டிங்குக்கு கீழே தான் இருந்திருக்காங்க. இப்போ இவன் நிக்கிறத பாத்துட்டு பயந்து போயிடுறாங்க. டேய் அங்க என்னடா பண்ற, கீழே இறங்கி வா, விழுந்து கிழந்து தொலைஞ்சிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம பாட்டியும் அந்த பையனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஸ்டெப்ஸ்ல ஏறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படியே வந்துட்டு இருக்கும்போது அவங்களால முடியல போல. அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட, எம்மாடி என்னால முடியலமா, நீதான் எப்படியாவது அந்த பையனை காப்பாத்தணும், பாட்டி நான் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், என்னையே உங்களை மாதிரி ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி, நீங்களும் அம்மாவும் தான் ஒரு மந்திரவாதியா இருந்து கஷ்டப்பட்டீங்க, நான்லாம் அந்த மாதிரி மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா. அப்புறம் அந்த பையனை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, சரி இந்த ஒரு தடவை நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன், எல்லாம் அந்த பையனுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவளோட பாட்டியும் ஒருத்தரோட உடம்புல இருந்து கோஸ்டை வெளியே கொண்டு வர மந்திரத்தை சொல்லி தராங்க. இதை கேட்டுட்டு இவளும் அந்த பையனை காப்பாத்துறதுக்காக மேல போறா. போன உடனே அந்த பையனை பார்த்து பாட்டி சொன்ன மாதிரி அந்த மந்திரங்களை உச்சரிக்கிறா. ஆனா இது வேலைக்காகல, டக்குன்னு அந்த பையன் அங்கிருந்து குதிச்சிடறான். ஐயோ செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் முன்னாடி வந்து பார்க்க வர டக்குன்னு அவன் ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வரான். சோ இப்ப அந்த பையனோட உடம்புல இருந்து அந்த கோஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, என்னமா நீ வந்திருக்க, நியாயப்படி உன்னோட பாட்டி தானே வந்திருக்கணும், அவங்க வரணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவங்களால முடியல அதனாலதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை மறுபடியும் உச்சரிக்கிறா. ஆனா இப்பயும் இவளோட மந்திரம் வேலைக்கே ஆகல. சொல்ல போனா அந்த கோஸ்ட் இதை பார்த்து சிரிக்குது, நல்லா காமெடி பண்ற, உனக்கு மட்டும் 18 வயசு ஆயிருந்துச்சுன்னா நான் உன்னை இங்கேயே கொண்டிருப்பேன், சரி உன்னோட விளையாடுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனோட உடம்புல இருந்து அப்படியே கீழே விழுந்துருது. இதனால அந்த பையனும் செத்துறான். இதை பார்த்து மக்கள் எல்லாரும் பயந்துடுறாங்க. இந்த நேரத்துல அந்த கோஸ்ட் அவனோட உடம்புல இருந்து போயிருது. இந்த மாதிரி இந்த கோஸ்ட் இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கும் போது கரெக்டா இது ஒரு வளையத்துக்குள்ள லாக் ஆயிருது. என்னன்னு சொல்லி பார்க்கும் போதுதான் தெரியுது, நம்ம பாட்டிமா அவங்களோட மந்திரத்தை யூஸ் பண்ணி இந்த கோஸ்ட பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் போட்ட அந்த மந்திரத்தினாலதான் இப்ப இவங்களால இந்த மாதிரி பண்ண முடிஞ்சது. அப்படி பார்க்கும்போது இந்த கோஸ்ட பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினும் ஒரு வகையில ஹெல்ப் பண்ணிருக்கா. உள்ள இருந்துகிட்டு அது பயங்கரமா கத்துது, என்ன வெளியே விடு வெளியே விடு அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம பாட்டி அதெல்லாம் கண்டுக்காம அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மந்திர சுருக்கு பைய எடுத்து இதுக்குள்ள இழுத்து அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ செத்து போனாலும் ஒரு பையன் அவன் ஒரு ஆவியா வந்து நிக்கிறான். இதை பாக்குற நம்ம பாட்டிமாவும், தம்பி என்ன மன்னிச்சிருப்பா, உன்னை காப்பாத்த முடியல, உன்னோட அம்மா கிட்ட ஏதாவது பேசுறதா இருந்தா பேசு, வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு வரான். அப்போ அந்த நேரம் பார்த்து அங்கிருந்த ஒரு தூணுக்கு பின்னாடி இருந்து டக்குனு யாரோ ஒருத்தன் நம்ம பாட்டிய கத்திய வச்சு குத்திடுறான். இந்த நேரத்துல மேல இருந்த நம்ம ஹீரோயினுக்கு பாட்டி ஏதோ ஒரு ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் வருது. அதனால உடனே கீழே இறங்கி வரா, தன்னோட
பாட்டிக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறதுக்காக. அப்போ அந்த இடத்துல நம்ம பாட்டி ரத்த வெள்ளத்துல உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. பாட்டிமா உங்களுக்கு என்ன ஆச்சு, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி கதறி அழுதுட்டு இருக்க, சாக போற கடைசி நேரத்துல நம்ம பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒண்ணு இல்ல செல்லம், நான் நல்லா தான் இருக்கேன், எப்படியோ நீ ஒரு நல்ல மந்திரவாதி ஆயிட்ட, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ செத்து போயிருந்தாலும் ஒரு பையன் அவனை மாதிரியே நம்ம பாட்டியும் ஒரு ஆவியா மாறி அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினும் கதறி கதறி அழுந்துட்டு இருக்கா, பாட்டிமா என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஸ்கூலுக்கு உள்ள கோஸ்ட பிடிக்கிறதுக்காக போயிருப்பாங்கல்ல, இப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவ பாட்டி போட்டோவுக்கு முன்னாடி நின்றுகிட்டு, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு 18 வயசு ஆயிருச்சு, இந்த நேரத்துல தான் அந்த கோஸ்டோட தொல்லை எனக்கு நிறைய இருக்குன்னு சொன்னீங்க, அதை எப்படியாவது நான் கடந்து போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது பக்கத்திலே திடீர்னு யாரோ ஒருத்தர் வரா, என்னடா பார்க்கவே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இது உண்மையான ஒரு பையன் கிடையாது, ஒரு கோஸ்ட். நம்ம ஹீரோயின் அவ பாட்டி கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது நடுவுல இந்த கோஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். ஏய் கம்மன் இருக்க மாட்டா, சும்மா நோயே நோயின்ட்டு போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் பயந்து போயிடுறான். இதை கேட்டுட்டு சுத்தி இருக்கிற எல்லாருமே இவ்வளவு ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்ன தனியா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு அவள ஒரு மந்திரவாதிங்கிறத யாருக்குமே தெரியாம பாத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம மந்திரவாதிகளுக்கு மட்டும்தான் கோஸ்ட் எல்லாம் கண்ணுக்கு தெரியும், நார்மலான ஆளுங்களுக்கு எல்லாம் அது தெரியாது. சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் அவ பாட்டி கிட்ட பேசிட்டு அவளோட அம்மா கிட்ட போக, நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இந்த 18 வயசுல உன்னால அந்த கோஸ்ட் எல்லாத்தையும் பார்க்காம பேசாம இருக்க முடியாது, நீ அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் இப்போ உனக்கு இருக்கிற அந்த 18 வயசால அதுங்க எல்லாம் உன தொல்லை பண்றதுக்காக வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இவ இப்ப பார்த்த அந்த கோஸ்ட் இவளோட அம்மாக்கு பின்னாடி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயின் இப்ப புதுசா சேர்ந்திருக்க அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்குதான். இந்த மாதிரி இவங்க போயிட்டு இருக்கும் போது இவளோட அம்மாவுக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்க. இதை கேட்டுட்டு அவளும் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தங்க கால் பண்ணாங்கல்ல அவங்களோட வீட்டுக்கு போறா. இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் போக போற ஸ்கூல்ல இருக்க ஒரு கிளாஸ் காட்டுறாங்க. அப்போ திடீர்னு ஏதோ ஒண்ணு மேல இருந்து கீழே விழுது, இவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா அது என்னமோ விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலுக்கு வெளியே போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் செத்து கிடக்குறான், இதை பண்ணதும் ஒரு கோஸ்ட் தான். இதை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் அதிர்ச்சியில இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா யாரோ ஒருத்தங்க கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அம்மாவுக்கு கால் பண்ணவன் அவங்கள போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான், கழுத்தை நெரிச்சு அவங்களை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவனுக்குள்ள ஒரு கோஸ்ட் இருக்கு, அதை இவனோட உடம்புல இருந்து எடுக்கிறதுக்காக தான் இவன் நம்ம ஹீரோயின் அம்மாவுக்கு கால் பண்ணிருக்கான். ஆனா இவங்களால முடியல, அந்த கோஸ்ட் அவனோட உடம்புல இருந்து இவங்களை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. அப்போ கார்ல இருந்து நம்ம ஹீரோயினும் என்னடா சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாக்க, என்ன நடக்குதுங்க, எதுக்காக எங்க அம்மாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றா. ஆனா இவளையும் போட்டு அந்த கோஸ்ட் பயங்கரமா அடிக்குது, இதனால இவளோட ஃபேஸ்ல இருந்து கொஞ்சம் பிளட்டும் வந்துருது. அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட அவனோட உடம்புல இருந்து எப்படியோ வெளியே அனுப்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அவ அம்மாவை போட்டு பயங்கரமா திட்டா, அம்மா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, இன்னைக்குதான் ஸ்கூலுக்கு நான் ஃபர்ஸ்ட் டே போக போறேன், அந்த நேரம் பார்த்துதான் இப்படி பேய ஓட்டத்துக்கு வருவீங்களா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு டக்குன்னு ஸ்கூலுக்கும் வந்துடுறாங்க. அந்த நேரத்துல இவங்க எல்லாரும் கீழே விழுந்து செத்து போயிருப்பான ஒரு பையன் அவனை பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் ஒண்ணும் புரியல, என்ன பாத்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இந்த பக்கமா திரும்பி நம்ம ஹீரோயினை பாத்துறான். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துட்டே இருக்காங்க. சரி சரி பார்த்தது போதும், எல்லாருமே போய் அவங்களோட பெஞ்சில உட்காருங்க அப்படின்ற மாதிரி அந்த கிளாஸ்ல இருந்த ஸ்டாஃப் சொல்ல எல்லாருமே போய் உட்காந்துறாங்க. அப்போ நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோயினை பார்த்து, யாருமா நீ, எந்த கிளாஸ், சார் நான் இப்பதான் புதுசா சேர்ந்திருக்கேன். ஓ அப்படியாமா, அது சரி, உன்னோட ஃபேஸ்ல என்ன காயம், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வர சூசைட் பண்ணிருக்கான், உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல, அது ஒண்ணும் இல்ல சார், வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஓ அப்படியா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இங்க கொஞ்சம் பாருங்க, இவர்தான் நம்ம கிளாஸ்ல சேர்ந்திருக்க நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா உட்கார சொல்றாங்க. அவளும் போய் ஒரு பெஞ்சில உட்காருறா. இந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் அவளை திரும்பி பாத்துட்டு இருக்கான். இந்த மாதிரியே இந்த ஒரு பீரியட் முடிஞ்சிருது, பெல் அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வெளியே போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ணு அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா, இந்த ஸ்கூலை பத்தி உனக்கு தெரியாது, உன்னால முடிஞ்ச அளவுக்கு மார்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வாங்க பாரு, லாஸ்ட் மார்க் மட்டும் வாங்கிறாத அப்படின்னு சொல்லி ஏதோ பயம் கொடுத்துறா. ஆனா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவ போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு எனக்கு அடிமையா இருக்கிறதுக்கு ஏத்த ஒரு ஆள் தான் இவ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இவளோட பேர் என்ன பாத்தீங்கன்னா ஜோ. அடுத்து இப்போ மேல இருந்து கீழே விழுந்து ஒரு பையன் செத்துருப்பான்ல, அவனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு சார் பாத்துட்டு இருக்காரு, இதுக்காக இவன் சூசைட் பண்ணா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இன்னொரு லேடி ஸ்டாஃப் கிட்ட, இந்த ஸ்டூடெண்ட்க்கு ஸ்கூல்ல ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல சார், ஸ்கூல்ல எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஸ்கூல்ல இல்லைன்னா அவனோட வீட்டுல, அவனோட வீட்லயும் எந்த ப்ராப்ளமும் இல்ல சார், அதை நீங்க சொல்லாதீங்க, எந்த இடத்துலயும் பிரச்சனை இல்லாம அவன் ஸ்கூல்ல செத்துருக்கானா, நம்மளோட ஸ்கூல்ல தான் பிரச்சனை ஆயிருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்றதுனால நம்மளோட ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேரு, சோ அவனோட வீட்டுல தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதனாலதான் ஸ்கூல்ல சூசைட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையா இதோட முடிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் அனுப்பி வச்சுட்டு இங்க இருக்க மத்த ஸ்டாஃபுக்கும் அதே மாதிரி சொல்றான், எல்லாரும் நான் சொல்றதை கேட்டுக்கோங்க, எவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்தாலும் நம்ம ஸ்கூல் இன்வால்வ் ஆகாத மாதிரி பாத்துக்கோங்க, ஸ்கூலோட இன்ஸ்ட்ரக்ஷனை மீறி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது செயல்பட்டாங்கன்னா அவங்க மேல கரெக்டான நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி கேமராவை பாக்குறாரு. சோ இவங்க எல்லாரையும் யாரோ ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அது யாருன்னு தெரியல. அடுத்து நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் மேல இருந்து ஒரு பையன் குதிச்சு செத்துருப்பான்ல, அவன் எதுக்காக செத்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் மேல போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு வேலை இவன் கம்மி மார்க் எடுத்த
இல்லாததுனாலதான் சூசைட் பண்ணிருப்பானா அப்படின்னு கேட்க இவனோட ஃப்ரெண்டும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்து ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வரா. இப்ப கூட நம்ம ஹீரோயின் தான் ஒரு மந்திரவாதியோட பொண்ணுன்னு சொல்லி மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு யாரும் பார்க்காத நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள போறா. போன உடனே இவளோட அம்மாவும் என்னமா ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு, ரொம்ப நல்லா போச்சுமா, ஸ்கூல்ல என்னோட கால் வச்ச உடனே ஒரு பொணம் விழுந்துருச்சு, என்னடி சொல்ற, ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிட்டாமா, சரி அதை விடுங்க, உங்களோட பொண்ணுதான் நான் சொல்லி ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபல் கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி கேட்க இவளோட அம்மாவும் திரு திருன்னு முழிக்கிறான். ஏன்னா இவ சொல்லிட்டா போல, எதுக்குமா இப்படி பண்றீங்க, நான் தான் சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ என்ன உன்னோட அம்மா ஒரு மந்திரவாதிங்கிறத நீ கேவலமா நினைக்கிறியா, இல்லமா நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஆக்சுவலா இதுல இருந்துதான் நம்ம ஹீரோயின் இந்த மந்திரவாதி பொழப்பையே விட்டுறலாம்னு சொல்லி நினைச்சிருக்கா. சின்ன வயசுல ஸ்கூல்ல இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஏ நீ ஒரு மந்திரவாதி தானே, எனக்காக ஒரு மேஜிக் பண்ணி காட்டு அப்படி அப்படின்னு சொல்லி கலாச்சிருக்காங்க. சோ அதுல இருந்துதான் தான் ஒரு மந்திரவாதி அப்படிங்கறத மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறா. இப்போ உடனே இவளோட அம்மாவும் இங்க பாருமா நீ எவ்வளவு நாள் தான் இதை மூடி மூடி மறைச்சாலும் ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியதான் போகுது, அது மட்டும் இல்லாம உனக்கு விருப்பமே இல்லைனாலும் ஒரு முழுமையான மந்திரவாதியா நீயும் ஒரு நாள் மாறிடுவ, நான் கூட உன்னோட பாட்டி கிட்ட இந்த மாதிரிதான் சொல்லிட்டே இருந்தேன், நான் ஒரு மந்திரவாதியா மாற மாட்டேன்னு, ஆனா இப்ப பாத்தியா அதே மாதிரிதான் நீயும் உனக்கு விருப்பம் இல்லைனாலும் ஒரு கட்டத்துல நீயும் ஒரு மந்திரவாதியா மாறிடுவ அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவ உள்ள போய் அவளோட பெட்ல தூங்குறா. அப்போ ஆந்திரத்துல ஒரு கோஸ்ட் வருது, இது நல்ல கோஸ்ட் தான், ஸ்டார்டிங்ல ஒரு பையன் மேல இருந்து குச்சிருப்பான்ல அந்த பையன் தான், இவனோட மண்டையெல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால நம்ம இவனுக்கு ஒயிட்னே பேர் வச்சுக்கலாம். ஆமா உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படின்னு கேட்க இவனும் ஒரு உண்மையை சொல்றான். அது என்னன்னா நம்ம ஹீரோயினும் அவளோட அம்மாவும் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒருத்தனோட உடம்புக்குள்ள இருக்க கோஸ்ட வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கோஸ்ட் வேற யாரும் இல்ல இவனே தான். இதை பண்ண சொன்னதும் நம்ம ஹீரோயினோட அம்மா தான், எதுக்காகனா நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக, ஆனா இவன் ஓவர் ஆக்டிங் பண்ணிருக்கான், அதனால நம்ம ஹீரோயினோட அம்மாவும் இவனை திட்டிருக்காங்க. அது சரி இவன் இதுக்காக அவங்க சொல்றத பண்றான் அப்படின்னு பார்த்தா இவனோட அம்மாவை அவங்க காட்டுறன்னு சொல்லிருக்காங்க, அதுக்காக தான் இவன் இந்த மாதிரி பண்ணிருக்கான், நானும் உங்க அம்மா சொல்றத எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா அவங்க என்னோட அம்மாவை காட்டவே மாட்டேங்கிறாங்க, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு, நீ அது எனக்கு ஹெல்ப் பண்ண, என்னோட அம்மா ஃபேஸ ஒரு தடவை மட்டும் காட்டு அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அந்த பிளாஷ்பேக் எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறான். ஆனா இவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கல, என்னால முடியாதுப்பா, நீ ஆச்சு என்னோட அம்மா வச்சு என்ன இழுக்காத அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட அம்மா வாய்ஸ் கேட்க பயத்துல இந்த ஒயிட்டும் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடறான். வெளியே நம்ம ஹீரோயினோட அம்மா ஸ்கூல்ல ஒரு பையன் செத்துருப்பான்ல அவன் பேரண்ட்ஸோட நம்பரை கேட்டுட்டு இருக்காங்க, எதுக்காகனா அவங்க கிட்ட இந்த ஆவி பேய் இதை பத்தி எல்லாம் பேசி பையன் எதுக்காக சூசைட் பண்ணா அப்படின்றத சொல்றதுக்காக தான் அந்த பையன் பேரண்ட்ஸ் நம்பரை கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது மூலமா இவங்க கொஞ்சம் லாபமும் பாப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயினும் எதுக்காகமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க ஒரு மந்திரவாதிங்கிறத மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த பாக்குறீங்க, ஓ அப்படி போதா கதா, அப்படின்னா இந்த கஸ்டமர்ஸ பிடிக்கிறதுக்காக தான் என்ன இந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டீங்களா, சான்ஸே இல்ல, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்க மூணு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது இவனோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மந்திரவாதி போல ஸ்கூல்ல செத்து போன அந்த பையனோட பேரண்ட்ஸ் நம்பரை என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. சோ இதை வச்சு பாக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா பேசிட்டு இருந்தது நம்ம ஹீரோ அம்மாவோட தான் போல. இந்த மாதிரி இவங்க சொன்னதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் அவனோட அப்பாவும் இதுல அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறாங்க. சொல்ல போனா பேய்ங்கிறது ஒண்ணு கிடையாது, அதை வச்சு மத்தவங்களை ஏமாத்துறவங்க தான் இந்த மந்திரவாதிங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இப்ப அப்படியே அடுத்து நைட்டு நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஜாலியா பைக்ல ரைடு போறான். இதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் ரோட்ல வாக்கிங் போயிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில கிளாஸ்ல ஜோன் ஒருத்தி இருந்தால அவ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சம்ம சால்வ் பண்ண சொல்லி கேக்குறா. அவனும் அதை சொல்றான், ஆனா அவ சம்ம கேட்காம அதை கேக்குற சாக்கா வச்சு அவனையே பாத்துட்டு இருக்கா. எதனால என்ன இவளுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு. அப்போ நம்ம ஹீரோயின் இருக்கால அவளை பத்தின விஷயம் இந்த கிளாஸ்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு போல. ஏ அங்க உட்காந்துட்டு இருக்கால அவளோட அம்மா ஒரு மந்திரவாதிடி, அவங்க மந்திரம் எல்லாம் பண்ணுவாங்க, அவளுக்கும் அதெல்லாம் தெரியும், நம்ம கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா அப்படின்னு பேசிட்டு இருக்க திடீர்னு நம்ம ஹீரோ ஜோவை கூட்டிட்டு அவகிட்ட போய் எங்களோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறான். இந்த நேரத்துல இவளோட சைல்ட்ஹுட் ஞாபகம் எல்லாம் இவளுக்கு வருது, எல்லாரும் சேர்ந்து தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் இவளுக்கு தோணுது. அப்போ இவ பாட்டி சொன்னதை நினைச்சு பாக்குறா, உன்னோட 18 வயசு மட்டும்தான் நீ கஷ்டப்படணும், அப்போ மட்டும் நீ கொஞ்சம் உன்னை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதை நினைச்சுக்கிட்டு இவ டக்குன்னு கத்திடுறா. இதனால எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸை விட்டு இவ கிளம்பலான்னு போகும்போது நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு நுழையிற மாதிரி காட்டுறாங்க. அநேகமா ஏதோ ஒரு கோஸ்டா தான் இருக்கணும். இந்த மாதிரி இவனுக்கு ஆன உடனே டக்குன்னு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு அவளை கட்டி பிடிச்சிடறான். மொத்த கிளாஸுமே இதை ஷாக் ஆகி பாக்குறாங்க, இவங்களுக்குள்ள இது எத்தனை நாளாட ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஹீரோவோட ஃப்ரெண்டு இதை வீடியோ எடுத்துட்டு இருக்கான். நம்ம ஜோ என்ன சொல்றதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ இந்த இடத்தை விட்டு போகாதா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இதோட ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் முடியுது. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். தேங்க்யூ.